உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா அடா, கொஞ்ச நேரத்துக்கு இந்த அம்மா தொல்லை இல்ல. டேய் என்னடா தனியா நின்னு முடிச்சிட்டு இருக்க, என்ன? வாங்க, அதெல்லாம் ஒண்ணே இல்ல, கீழே போலாம் வாங்கம்மா, போய் தேடுவோம். அம்மா, என் பேரே இருக்கானா? இல்லம்மா, அவன் அம்மா வீடு ஃபுல்லா தேடியாச்சு, அவன் இல்லம்மா. அவன் எங்கடாமே எங்கேயாச்சும் இருப்பான். டேய் நீ சொல்றத பார்த்தா ரெண்டு பேரும் கூட்டு கலவாணித்தனம் பண்ற மாதிரி தெரியுது. எது? தலகாணியா? ஆமா, பெட்டு போட்டு தலகாணி போட்டு கொடுத்துருக்காங்க, போய் தூங்கு. போ. நோ 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 நோ, இப்போ எனக்கு தூக்கம் வரல, அதனால நான் ஒரு வாக்கிங் போயிட்டு அப்புறமா என்ன கர்மம் பண்ணி தொலை, இந்த தொலை தாங்கவே முடியல. அம்மா நான் சொன்னல, முகில் இங்க இல்ல, அப்படின்னா நிச்சயமா வந்து மீனா கூட தான் இருப்பான். ஏ லூசக்கா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுக்கிட்டேதான் இருப்பியா? டேய் முகில காணும் சொல்லிட்டு இருக்க, அது உனக்கு பிரச்சனை தெரியலையா? மொத அவ எங்க இருக்கான்னு தேடுவோம், தேவையில்லாம அண்ணி எதுக்கு இதுல இழுத்து விடுற? ஓ மீனா, நீ முகில எடுத்துட்டு போயிருந்தா? கிரிஜா, மீனா ஏன் முகில கூட்டு போறா? போயிருக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்கல்ல? அப்ப வாங்க, மீனா நீ இருக்கிற வீட்டுக்கு போய் பாப்போம். முகில் அங்க இல்லன்னா அதுக்கப்புறம் எங்க இருக்கான்னு தேடுவோம். அம்மா நமக்கு முகில் தான் முக்கியம். எனக்கு என்னமோ கிரிஜா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. வா மீனா வீட்டுக்கு போய் பாப்போம். அம்மா என்னடா, உன்னதா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்களா? என்னமா யோசிக்கிறீங்க, வாங்க போலாம். ஏய் மேல உன் புருஷன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அந்த ஆள் ஒரு லூஸ், ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. மேல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. பாப்பா ஒரு ஏதோ பாப்பா பாப்பான்னு சொல்ற மாதிரி இல்ல. பாப்பா ஒருவேளை அது முகிலா இருக்குமோ? இருக்கலாம். இந்த மேல என்ன பண்றான் பாப்பா? என்ன பாப்பா, நான் யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுதா அவங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. பாப்பா கை காலுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்களேன். முகில், டேய் முகில், பாப்பா மச்சி, டேய் மவனே, டேய் சிவா, என் பேர் எனக்கு என்னாச்சுன்னு பாரு. ஒண்ணு இல்லம்மா. டேய் முகில், என்ன இவன் திருவிளையாடல் படத்துல வர சிவாஜி மாதிரி கண்ண திறக்கிறான்? டேய் டேய் எங்கடா போயிருந்த? ஏ முகில் எங்க போயிருந்தேன்னு சொல்லு. சொல்லு பேராண்டி. தேவலோகத்துக்கு. என்னது, தேவலோகத்துக்கா? எதுக்கு? தெய்வத்தை பாக்கிறதுக்கு. தெய்வத்தை பாத்தியா? மனசு நிறைவா பார்த்தேன். அம்மா அவன் தெய்வம் யார சொல்றான் தெரியுமா? மீனவ. அதான் தெய்வத்தை பாத்துட்டு வரேன்னு டபுள் மீனிங்ல சொல்றான். ஏன் சார், அந்த பாப்பா தான் தெய்வத்தை பார்த்தேன்னு எவ்வளவு தெளிவா சொல்லுது. ஆமா பாப்பா, நீ தெய்வத்தை பாத்தியா? எந்த பஸ்ல போன? யோ அப்ப நீயும் போய் தெய்வத்தை பாத்தியா? தினமும் பாத்துட்டு இருக்கேன். தினமுமா? எங்கயா போய் பாக்குற?
அப்படியே மேலோகத்துக்கு போயிட்டு தான். அப்படியே மேல போயிடுயா லூசு. பாத்தியா பாப்பா, உண்மையான தெய்வத்தை பார்த்தோன்னு சொன்னா இந்த லூசுங்களெல்லாம் நம்மள லூசுன்னு சொல்லுதுங்க. ஓ, பைத்தியம் முச்சிருச்சு. ஐயோ ஐயோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ஒரு மாதிரி டைப் பண்ணிக்கிற? அது சொன்னா உங்களுக்கு புரியாது. எது எங்களுக்கு புரியாது? ஆமா. பரவாயில்ல சொல்லு. சித்துப்பே, இது ராஜமுத்தர. அது யாரா ராஜா? ஐயோ, அது ராஜா இல்ல, ராஜமுத்திரை. பாத்ரா, ரொம்ப முத்திராத. டேய், இந்த ஸ்மோக் எஃபெக்ட், சினிமா எஃபெக்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். மரியாதை எங்க போயிருந்தேன்னு சொல்லு. நான் இங்கே தான் அத்த நின்னுட்டு இருந்தேன். இங்கயா? ஆமா. நான் தான் உன்னை இங்க வந்து தேடினே. நான் கண்ணு மூடிட்டு இருக்கும்போது உங்க கண்ணுக்கு எப்படி தெரிவேன்? டேய், கண்ணை மூடிட்டு இருந்தது நீ தானே, எனக்கு என்ன தெரிய மாட்டா? கண்ணுக்கு தெரிய மாட்டேப்பாணும். அப்புறம் இந்த யோசனம் சொன்னா புரியாது. நீ பிறந்ததுல இருந்து நான் தான உன்னை தூக்கி வளர்த்தேன், இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? காலம் கத்து கொடுக்கறது சித்துப்பே. காலமா? ஆமா, இவர் 2000 வருஷமா போதி மரத்து கடியில உட்காந்து முனிவர்ட்ட பாடம் படிச்சுட்டு வந்திருக்கிற. டேய், நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கே போக மாட்டியாடா? அம்மா, இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். ரெண்டு போட்டு பேரை மேல கைய வச்சு உன் கைய உடைச்சிருவேன். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? நீ ஒண்ணு பேசாத. சிவா, நீ முகில ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பப்பா. சரிமா. நீ போற பஸ்ல துண்டு போட்டு எனக்கு ஒரு சீட்டு புடியே. தீய சக்திக்கு தெரியுமா தெய்வ சக்தியோட அருமை? இந்த ஆளு எல்லாரையும் மெண்டலாக்க விட மாட்டான் போல இருக்க. முகில சொல்லுங்க சித்துப்பே, உங்களுக்கு ஏதாவது அருள் வேணுமா? இதெல்லாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வச்சுக்க, எங்கிட்ட வேணாம். சரி, உங்க அம்மா அப்பாக்கு தானே போனேன்? அம்மா சிரிப்பே, நேத்து டைட்டே போயிட்டேன். இனிமே அடிக்கடி போவேன், எனக்கு அப்பப்ப ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க போதும். சரி, வா போலாம்.